சேனல் விஷ்வா பிளாக்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்ன வீடியோனா நம்ம சேனலுக்கு அன்பாக்சிங் கேஜெட் வாங்கியிருக்கேன். என்ன கேட்டா போயாமை பிக் ட்ரைபாட் அண்ட் ஸ்மால் ட்ரைபாட் இது மூணு தான் நான் வாங்கியிருக்கேன். இது மூணுத்தையும் இப்போ நம்ம அன்பாக்ஸ் தான் பண்ண போறோம். நாங்க தான் அன்பாக்சிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம எத்தோ போயா போயிருக்காங்க நம்ம எது தேவையோ அதை தான் அந்த பண்ணணும். செம்ம பேக்கிங் பண்ணலாம். செமையாக பெல் கட்ட மாதிரி ஒட்டி ஒட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு பில்லு கொடுத்தாங்க. ஏன்னா இதுக்கு வாரண்டி இருக்கு இந்த பில்லுக்கு. நம்மளுடைய போயாமைக்கு போயாமைக்கு ஓரம் வச்சுக்கலாம். பிக் ட்ரைபாட் அன்பாக்ஸ் பண்ணலாம். பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னா பில்லு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போயம்மை BYM1 நம்மளுடைய மாடல் நம் நேமு சூட்டபிள் லேப்டாப் டேப் ஃபோன் வந்து கேமரா கூட எதுவும் சூட்டபிள் ஆகும். மைக்கு வித் மைக்ரோஃபோனோட தராங்க. எங்க வேணாலும் பேசிக்கலாம். நீங்க ஒரு புக்லெட் அப்புறம் என்னன்னா நம்மளோட இதுக்கு நம்ம வந்து கிளிப்பும் கொடுத்துருவாங்க. நெக் கிளிப்பு எடுத்து இது மாட்டிக்கிட்டோம்னா டே பேசலாம். ஹாய் கைஸ் வெல்கம் டு அது கூட பேசலாம். அப்புறம் வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோனில் கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து கேமரா ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கேமராவில் வேணால் கேமராவில் வச்சுக்கலாம், ஸ்மார்ட் ஃபோன் வேணால் ஸ்மார்ட் ஃபோனில் வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் தான் பேச போகிறேன். எப்படி இருக்குது டெஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் தான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு பேட்ரி கொடுத்துருவாங்க. பேட்ரி வந்து எப்படின்னா இதை வந்து ஸ்க்ரூ பண்ணி எடுக்கணும். இதை பாருங்க. ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா இங்கே பேட்டரி போடணும்.
பேட்டரி போட்டு நீங்கள் வேணால் பேட்டரி போயிடுச்சுன்னா நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம் பேட்டரியும். அப்புறம் நான் இதை கேட்டு கேள்வி வச்சுக்க போகிறேன். இதுக்கு ஒரு பேகும் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது பேக். இப்போ நம்ம போயா மைக்கு ஓரமிச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஸ்டாண்டுக்கான கனெக்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கேமராக்கு பின்னாடி வந்து ஃபோனில் சொருகிற அந்த பின்னை வந்து இதில் சொருகிட்டு அப்படியே டைரெக்டாக கேமராவில் மாட்டிக்கலாம் நம்ம. கேமராவுக்கும் இது வந்து யூஸ் ஆகும் நம்மளுக்கு. ஸோ இதையும் அது உள்ளே வச்சிடலாம். ஸோ நம்மளுடைய போயா மைக் இப்போ நான் அதில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருக்கோம், பாபா கோயிங் டு பாபா டெம்பிள்னு, அதில் இந்த மைக் வச்சு தான் பேசியிருந்திருப்பேன். அது சூப்பராக இருக்கும் அந்த மைக்கு, நான் யூஸ் பண்ணியும் பார்த்துருந்தேன், செம்மையாக இருந்தது. அந்த அப்போ வந்து நான் எந்த ட்ரைபாட் யூஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த ட்ரைபாட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நான் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து இப்போ ரிவ்யூவே பண்ணுறேன். வாங்க நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இப்படி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதை மாதிரி நான் ஒன்று வாங்கினேன், அது என் தங்கச்சி கொடுத்துட்டேன். நான் ரெண்டு வாங்கினேன், என் தங்கச்சி கேட்டால் கொடுத்துட்டேன். தட்ஸ் ஆல், பிரிச்சிடலாம். பிரிச்சாச்சு இதை, ஃபர்ஸ்ட் ஒன் பிரிச்சாச்சு, செகண்ட் ஒன்றும் பிரிச்சாச்சு. நம்ம ஏன்னா ரெண்டுத்தையும் டப்பாக்குள்ளேயே வைப்போம், யூஸ் ஆகும். நம்மளோட டிஜிடெக் ஸ்மால் ட்ரைபாட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது 360 டிகிரி ரொட்டேஷன், லூஸ் பண்ணிட்டு 360 டிகிரி ரொட்டேஷன். அப்புறம் வேணாம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி கூட மடங்கும், இப்படியும் டைட் பண்ணிட்டு இந்த ஹோல்டரை இங்கே டைட் இங்கே வந்து டைட் பண்ணிக்கலாம். நான் ஃபோன் வச்சுட்டு இது பாருங்க, இப்படியே கூட பேசலாம். ஹாய் இப்படி பேசலாம். இல்லை உங்களுக்கு வேணா இதுதான் வேணும் பார்த்தீங்கன்னா இப்படியும் லாக் எடுக்கலாம் பார்த்தீங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியும் லாக் எடுக்கலாம். ஸோ இதை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்னன்னா லாங் ட்ரைபாட். இது வந்து 4.26 ஃபீட் போகும். அப்புறம் வெயிட் வந்து 0.48 kg. தட்ஸ் ஆல். இது வெயிட் வந்து எவ்வளோ தாங்கும்னா 3 kg வரைக்கும் தாங்கும். தட்ஸ் ஆல். இந்த மாடல் நம்பர் என்னென்னா டிடிஆர் 455 LT. இந்த இது இதுக்கு முன்னாடி வாங்கினது பார்த்தீங்கன்னா இது வந்து 200 MT, டிடிஆர் 200 MT. அது ஸ்மால், இது பிக், அவ்வளோதான் வித்தியாசம். வாவ் செம்மையாக இருக்குங்க. பாக்ஸில் வந்து பிரிக்கும் போதே சும்மா சூப்பராக இருக்குது. பேக்கில் பிரிச்சிட்டோம் பிரிச்சிட்டோம் பிரிச்சிட்டோம். ஏ ஹே ஹே, வா 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 வா, நம்மளுடைய ட்ரைபாட். என் கண்ணில் எடுத்தோடனே என்ன பட்டதுன்னா இந்த லெவல் பார்க்கறது தாங்க. இந்த மேஸ்திரிங்கெலாம் இந்த வீடு கட்டும் போதெல்லாம் அந்த லெவல் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, இப்படி வச்சு அந்த க்ராஸாக கரெக்டாக இருக்கான்னு. இந்த வாட்டர் லெவல் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் பாருங்க, அந்த வாட்டர் லெவல் இருக்குது இந்த ட்ரைபாடில். அப்புறம் இது கூட ஒரு ஃபோன் ஹோல்டர் ஃப்ரீ 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 பார்த்தீங்கன்னா, ஃபோன் ஹோல்டர் ஃப்ரீ. நம்ம இதை கூட கட்டிக்கலாம் வேணா, இதை நான் கேட்டேன். இங்கே வேணால் பின்னாடி இதை பிடிச்சிட்டு இங்கே டைட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா நிறைய இது லூஸாக இருக்குது. அதனால தான் எந்தும் கொஞ்சம் லூஸ், ரொம்ப லூஸுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லூஸ் தான்.
டைட் பண்ணியாச்சு. இங்க ஒரு லாக் மாதிரி இருக்கும், அதை பார்த்தீங்களா? இதுதான் அந்த லாக்கு. லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் தான் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் இதை. அதுக்கு முன்னாடியெல்லாம் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது இதை. பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இதில் கூட இப்படி லாக் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா இப்படி எடுக்கலாம் லாக். இதில் செம்மையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க, லாக் டைப்பு இது பார்த்தீங்களா. இதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. நம்ம மூணுத்தையும் இப்படி திறந்துட்டு எவ்வளோ லென்த் வேணாலும் இதாக்கிட்டு அப்புறம் திரும்பி லாக் போட்டுடலாம். அப்புறம் இது ஈவன் இப்படி ஆக்கிட்டு ஈவன் ஆக்கிட்டு எல்லாத்தையும் திறந்துக்கலாம் நம்ம. அப்புறம் இன்னும் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்னா, இதை மட்டும் இவ்வளோ லென்த் ஆக்குறீங்களே, இதுக்கு மேலேயும் இன்னும் லென்த்து தூக்க முடியும்னா முடியும். இங்கே நடுவில் இங்கே இது இருக்கும், இதை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா இதையும் நீங்கள் தூக்கலாம். இவ்வளோ தான் தூக்க முடியும். அப்புறம் திரும்பி இங்கே டைட் பண்ணிடணும். இவ்வளோ லென்த்து நான் இங்கே நிற்க வச்சு உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன், இப்போ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ சொல்லியிருந்தேன் ஃபுல் வியூ காட்டுறேன்னு. இந்த ட்ரைபோட ஃபுல் வியூ பாருங்கள். இந்த ட்ரைபோடில் வந்து 360 டிகிரி ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே கீழே வந்து இது பண்ணிக்கலாம், டவுன் அப்பு எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் இப்போ உங்களை காட்டுறேன் பாருங்கள். டவுன் அப் வியூ, அப்புறம் வந்து இதில் வந்து 360 டிகிரி ரொட்டேஷன் எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை நான் சொன்னதில்ல வாட்டர் லெவல், இந்த வாட்டர் லெவல் இதை வந்து லூஸ் பண்ணிட்டு இப்படியும் மாற்றிக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம், டைட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து 360 டிகிரி ரொட்டேஷனுக்கு லூஸ் பண்ணிட்டு திரும்பி ரொட்டேட் பண்ணிட்டு அப்புறம் நல்லா டைட் பண்ணுறேன்னா சுத்தாது. அப்புறம் இந்த வந்து டவுனு அப்புக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு டைட்டு. சரிங்க, இந்த கைட்டியும் எடுக்கலாம். இந்த கைட்டியை திட்டிங்கனா சும்மா லோட லோட நாடிட்டு இருக்கோம். இதை டைட் பண்ண போனால் அங்கே டைட் ஆகிடும் பாருங்க. கீழே இறங்கவே இறங்காது, அவ்வளோ டைட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக இதுதான் அந்த டவுன் கீழே இறங்கிறதுக்கான லூசிங் வந்து இங்கே தான் லூஸ் அண்ட் டைட்டு. அப்புறம் இங்கே தான் நான் வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வாங்க நம்ம இன்னும் எல்லாத்தையும் பார்க்கலாம். எதுவுமே இல்லைங்க, நான் யூஸ் பண்ணுறேனே போயா மைக்கு செம்மையாக இருக்குது. சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளியராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நான் இதுவே யூஸ் பண்ணுறேன், இல்லாட்டி வேறு மைக் வாங்குவேன். அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், வேறு மைக் வாங்கணுமா இல்லை வேணாமான்னு. அவ்வளோதான் இந்த வீடியோ, நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் ஆல் அழுத்திருங்க. ஓகே, பை 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 பை.